வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தமிழரித் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். ஸோ டிசி காமிக்கில் ட்ரினிட்டி வார் அப்படிங்கிற காமிக்கை நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 இஷ்யூ போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி இஷ்யூ நம்பர் 6 ஃபைனல் இஷ்யூவில் இருக்கோம். ஸோ அந்த 5 இஷ்யூவும் பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் இஷ்யூ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ போன இஷ்யூவோட எண்ணில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்டானாவும் கான்ஸ்டன்டினும் அந்த பேண்டோரா பாக்ஸ் எடுத்துகிட்டு மடமேசானோடு அங்கே வந்துருவாங்க. பேட்மேன் டீமும் பார்த்தீங்கன்னா அங்கே அவுட் சைடு இருக்க மடமேசானோடு கடத்தி வச்சிருக்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த இஷ்யூவில் என்ன ஆகும், ஸோ அந்த பேண்டோரா பாக்ஸுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். கான்ஸ்டன்டைன் எங்கே போனான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பேண்டோரா ட்ரேஸ் பண்ணிவிட்டு, பேண்டோராவும் அதே மாதிரி இந்த பக்கம் வண்டர் உமன் அவங்களோட டீமும் அந்த லெக்ஸ் லூத்தரோட அந்த பிரிசன்லேருந்து இங்கே நம்ம டைரெக்டாக மடமேசானோட அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பர்மேன் டீம், ஸோ சூப்பர்மேன் டீமும் பார்த்தீங்கன்னா இஷ்யூ நம்பர் 4லேயே இந்த மாதிரி ஆர்கஸ் அந்த பேஸ் கேம்பில் இருப்பாங்க. ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு பாம் பிளஸ்ட் ஆயிடும்ல. ஸோ அந்த பாம் பிளஸ்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சூப்பர்மேன் அவரோட டீமில் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸ் என்ன பண்ணிடுவோம், மேசானோடோ அவங்க இருக்கிற அந்த அவுட் சைடரோட இடத்துக்கு வந்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட் சைடரோட இடத்துல 3 ஜஸ்டிஸ் லீக், ஸோ 3 ஜஸ்டிஸ் லீக்ங்கிறத விட 3 டீம், பேட்மேனோட டீம், வண்டர் உமனோட டீம், சூப்பர்மேனோட டீம்னு 3 டீம் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கான்ஸ்டன்டீன் கையில் இருக்க அந்த பேண்டோரா பாக்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்டிவேட் ஆன உடனே கான்ஸ்டன்டீனை தவிர கான்ஸ்டன்டீனை சுற்றி இருக்க 3 சூப்பர் ஹீரோஸ் டீமும் என்ன ஆயிடறாங்கன்னா கரப்ட் ஆயிடறாங்க. ஸோ கரப்ட் ஆன உடனே ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கூட சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்டீன் கையில் இருக்க அந்த பேண்டோரா பாக்ஸ் எடுக்கிறதுக்காக வராங்க, எடுக்க ட்ரை பண்றாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஹீரோஸும் அவங்களோட மண்டக்குள்ள அவங்கக்குள்ள இருக்கிற நார்மலா இருக்கிற சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அதை இந்த பாக்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிடும். அதனால எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் டவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர்மேன் தான் வண்டர் உமனை என்கிட்ட இருந்து பிரிச்சான் அப்படிங்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணத்தினால என்ன பண்ணுவாருன்னா சூப்பர்மேன் அடிக்க போவார். அந்த பக்கம் சூப்பர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இப்போ வண்டர் உமன் தன்னை லவ் பண்ணாலும் இன்னும் கொஞ்ச நாள பேட்மேனை கூட அவள் லவ் பண்ணலாம். ஸோ தனக்காக ப்ரூஸ் வெயினுக்காக தன்னை விட்டு கொடுத்துர்லாங்கிற அந்த கோபத்தில் என்ன பண்ணுவார்னா சூப்பர்மேன் பேட்மேனை அழிக்க போவார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் ஆல்ரெடி அந்த சூப்பர் ஹீரோஸ் மைண்டில் இருக்கலாம். பட் இந்த பாக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆன உடனே அந்த பாக்ஸ் அந்த இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிடும். அதனால சூப்பர்மேன் அப்படின்னு நினச்சி நம்ம சூப்பர்மேன் பேட்மேனை கொல்ல போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் நம்ம சூப்பர்மேனை தடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பாக்ஸோட பவர் மறுபடியும் வீக் ஆயிடும். ஸோ வீக் ஆனதுக்கப்புறம் எல்லா சூப்பர் ஹீரோஸும் நார்மலான நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. ஸோ அப்போ நார்மலான நிலைமைக்கு திரும்பினதுக்கப்புறம் சூப்பர்மேனோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு டயர்டாக கீழே விழுந்து கிடப்பார். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபயர் ஸ்டார்ம் அப்படிங்கிற அந்த சூப்பர் ஹீரோ வந்து சூப்பர்மேன் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அந்த பாக்ஸ் மட்டும் கிடையாது, சூப்பர்மேனோட பிரெயினுக்குள்ளே யாரோ கிரிப்டனைட்டை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சூப்பர்மேன் டாக்டர் லைட்டையும் கொல்ற லெவலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் அதை பண்ணியிருப்பாங்கன்னு எல்லா சூப்பர் ஹீரோஸும் யோசிக்கிறப்ப அங்கே ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ இருந்தாங்க இல்லையா, ஸோ நான் தான் அவனுக்குள்ளே வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆட்டம் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம ஜஸ்டிஸ் லீக்ல இருந்த ஒரு உளவாளி, அவங்க வந்து நம்ம அவுட் சைடருக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்க சூப்பர் ஹீரோஸ்க்குலாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சைபார், ஸோ சைபார்க்கோட உடம்புல உள்ள மெஷின் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பை விட்டு பிரியுது. ஸோ பிரிஞ்சு வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ இத்தனால சைபார்க்கோட உடம்புலையும் கிரிட் அப்படிங்கிற ஒரு சின்ன வைரஸ், ஸோ அந்த கிரிட் யார் அப்படின்னா நம்ம Earth-3 கிரைம் சிண்டிகேட் வெர்ஷன் சேர்ந்த சைபார்க். ஸோ அந்த சைபார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷினரியாக தான் இருப்பார். அவரோட உடம்புல எந்த ஒரு மனுஷன் ஹியூமனோட அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காரு. ஸோ அந்த கிரிட் அப்படிங்கிறவர் தான் இத்தனை நாள் சைபார்க்கை வந்து வைரஸாக இன்ஃபெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்சைடர் யார், அவுட்சைடர் உண்மையிலுமே எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவுட்சைடர் அங்கே இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸ்கிட்டையும் சொல்ல ஆரம்பிப்பார். ஸோ இந்த அவுட்சைடர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃப்ரெட் பென்னிவோர்த். ஸோ ஆல்ஃப்ரெட் பென்னிவோர்த் அப்படின்னா நம்ம பேட்மேனோட பட்லர் ஆல்ஃப்ரெட் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான். பட் இந்த ஆல்ஃப்ரெட் வந்து இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவர் கிடையாது, கிரைம் சிண்டிகேட் அவங்க வந்து Earth-3 இருப்பாங்களே. ஸோ Earth-3 சேர்ந்த ஆல்ஃப்ரெட் பென்னிவோர்த் இவர். ஸோ Earth-3 நம்ம அவுல்மேன் தானே இருப்பார் பேட்மேனுக்கு பதிலாக, ஸோ அவுல்மேனோட ஒரு பட்லராக இருக்கிறது தான் இந்த ஆல்ஃப்ரெட் பென்னிவோர்த். ஸோ இந்த ஆல்ஃப்ரெட் பென்னிவோர்த் வந்து கெட்டவர். ஸோ எப்படி அவுல்மேன் கெட்டவரோ அதே மாதிரி இந்த ஆல்ஃப்ரெட் பென்னிவோர்த் ரொம்பவே கெட்டவர். கிரைம் சிண்டிகேட்ல அவுல்மேனோட அப்பாவான தாமஸ் வெயின், அம்மாவான மார்த்தா வெயின் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்னதே இந்த ஆல்ஃப்ரெட் தான். ஸோ இவர்
ரொம்ப கெட்டவர். ஸோ இந்த ஆல்ஃப்ரெட் அதே மாதிரி அந்த ஆட்டம், ஸோ அதே மாதிரி கிரிட், இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா கிரைம் சிண்டிகேட் எர்த்த த்ரீயை சேர்ந்தவங்கன்னா அவங்க எப்படி இந்த எர்த்து ஜீரோ பிரைம் எர்த்துக்கு வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டார்க் சைடு வந்து ஒவ்வொரு எர்த்தாக என்ன பண்ணுவார்னா இது பண்ணிட்டே போவார், ஒவ்வொரு ரியாலிட்டியில் இருக்க எர்த்துக்கும் தாவி தாவி ட்ராவல் பண்ணிட்டே போவார். அப்படி போய் ஒவ்வொரு எர்த்தையும் என்ன பண்ணுவார்னா நம்ம டார்க் சைடு வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பார். ஸோ அப்படி டார்க் சைடு ஒவ்வொரு எர்த்துக்கும் ட்ராவல் ஆகிட்டு போக போக என்ன ஆகுனா, அப்போ அந்த சமயத்தில் ரியாலிட்டிக்கு இடையில இருக்க அந்த பேரியர் வந்து வீக் ஆயிரும். ஸோ அந்த வீக்கானதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஆல்ஃப்ரெட் அதே மாதிரி ஆட்டம் அதே மாதிரி கிரிட் இந்த மூணு பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த எர்த்துக்கு வந்துடுவாங்க, பிரைம் எர்த்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இதை சொல்லிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவார்னா அந்த ஆல்ஃப்ரெட் பெனி ஒர்த் அவுட் சைடர் வந்து அந்த பேண்டோரா பாக்ஸ் எடுத்துருவாரு. ஸோ அந்த பேண்டோரா பாக்ஸ் எடுத்து என்ன பண்ணிடுவார்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவார். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு போர்ட்டல், ஸோ ஒரு சின்ன போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல்லேருந்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம் சிண்டிகேட். ஸோ கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸ்லாம் இப்போ பிரைம் எர்த்துக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த கிரைம் சிண்டிகேட் யார் அப்படிங்கிறத நாமளே செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துருங்க. சிம்பிளாக ஜஸ்டிஸ் லீக்கோட அந்த டார்க் வெர்ஷன், ஸோ ஈவில் ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம அல்ட்ராமேன் அப்படிங்கிறவர் சூப்பர்மேனோட ஈவில் வெர்ஷன், சூப்பர் உமன் அப்படிங்கிறவங்க வண்டர் உமனோட ஈவில் வெர்ஷன், இந்த பக்கம் அவுல்மேன் அப்படிங்கிறவர் பேட்மேனோட ஈவில் வெர்ஷன். பட் இவங்க எல்லாருமே சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோ டீம் தான். பட் இவங்க சூப்பர் ஹீரோ அளவுக்கு நல்லவங்க கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. ஸோ அதனால தான் இவங்களால ஈவில் ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவங்க தான் கிரைம் சிண்டிகேட். ஸோ இவங்க இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சமயத்தில் இந்த ட்ரினிட்டி வார் நடக்கிற அந்த சமயத்தில் எர்த்து த்ரீ வந்து அழிஞ்சிரும். ஸோ அந்த எர்த்து த்ரீ அழிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த பிரைம் எர்த்துக்கு கொண்டு வரதுக்காக தான் அவுட் சைடர் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த பேண்டோரா பாக்ஸை தேடி இருப்பாரு. ஸோ அந்த பேண்டோரா பாக்ஸ் எடுத்து இவங்கள இந்த உலகத்துக்கு பிரைம் எர்த்துக்கு வர வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்டோரா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உருவானதே எர்த்து த்ரீல தான். ஸோ அந்த எர்த்து த்ரீல உருவான இந்த பேண்டோரா பாக்ஸ் எப்போவோ ஒரு சின்ன ரியாலிட்டி கிளாஷில் என்ன ஆயிடுச்சுன்னா எப்படியோ தெரியாதனமா இந்த பிரைம் எர்த்துக்கு வந்துருச்சு. ஸோ அந்த பேண்டோரா பாக்ஸை இத்தனை நாள் பிரைம் எர்த்தில் இருக்கவங்க ஒரு மேஜிக் ரிலேட்டடான பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த பாக்ஸ் சயின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியாலிட்டிக்கு இடையில இருக்க அந்த டோர்வேவை ஓப்பன் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் உருவானதே எர்த்து த்ரீல தான் அப்படிங்கிறனால அந்த பாக்ஸ்குள்ளேயே ஜென்ரலாக ஒரு ஈவில் தன்மை இருக்கும். ஏன்னா எர்த்து த்ரீல அந்த சூப்பர் ஹீரோஸ் மட்டும் கிடையாது, எர்த்து த்ரீல வாழ்ற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டவங்க தான். ஸோ சிம்பிளாக எர்த்து த்ரீல தான் ஈவில் அப்படிங்கிற ஆரிஜினே பிறந்திருக்கும். ஸோ அந்த எர்த்து த்ரீலேருந்து இந்த பேண்டோரா பாக்ஸ் உருவானதுனால அந்த பேண்டோரா பாக்ஸ்குள்ளேயே ஜென்ரலாக அந்த ஈவில் தன்மை இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ நம்ம சூப்பர்மேன் வண்டர் உமன் அதே மாதிரி சசாம் ஒவ்வொருத்தரும் அந்த பாக்ஸை தூக்குறப்பலாம் அவங்கக்குள்ளே இருக்க அந்த ஈவில் தன்மை கொஞ்சம் வெளியே வந்துடுது. ஓகேங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பேண்டோரா பாக்ஸ் ஒரு சின்ன டோர்வே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் சிண்டிகேட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் மீதி இருக்க மெம்பர்ஸும் இப்போ எர்த்து பிரைம் எர்த்துக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராமேன் திஸ் வேர்ல்ட் இஸ் அவர்ஸ் திஸ் வேர்ல்ட் பிலாங்ஸ் டு கிரைம் சிண்டிகேட் இந்த உலகம் இப்போ எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரினிட்டி வார் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம் சிண்டிகேட் அங்கே பிரைம் எர்த்தில் இருக்க ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சிருவாங்க. தோக்கடிச்சிட்டு எர்த்து ஜீரோவை அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க கண்ட்ரோலில் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க ஜஸ்டிஸ் லீக் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களோட எர்த்தை அவங்க மீட்பாங்களா இல்லையா, ஸோ கிரைம் சிண்டிகேட்டை அந்த எர்த்து விட்டு பிரைம் எர்த்திலிருந்து அவங்கள விரட்டி அடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஸ்டோரி தான் ஃபார் அவர் ஈவில் அப்படிங்கிற அந்த காமிக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம சேனலில் ஃபார் அவர் ஈவில் அப்படிங்கிற அந்த காமிக் இஷ்யூ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா லோகி சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் நாளைக்கு நம்மளால் உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு அந்த வேலையில் நம்ம பிஸியாக இருக்க போகிறதுனால நாளானிக்கு வெனஸ்டேலேருந்து ஃபார் அவர் ஈவில் அப்படிங்கிற அந்த காமிக் இஷ்யூவை நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரினிட்டி வார் காமிக் இஷ்யூ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற அந்த ஃபார் அவர் ரீவில் ஸோ அந்த காமிக் ஷோட எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா.